வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்க பொன்னுசாமி. உடை மாற்றியதை கணவனின் நண்பர்கள் பார்த்ததாக மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆத்திரமடைந்த கணவர் மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார். சென்னையில் நடந்த பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? மனைவி மணிமேகலையின் கழுத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்த உதயகுமார் தற்போது தலைமறைவாக உள்ளார். உதயகுமார் ஏன் மனைவியை கொலை செய்தார்? என்ன நடந்தது இந்த தம்பதி வாழ்க்கையில்? சென்னை பெருங்குடி கள்ளுக்குட்டையைச் சேர்ந்தவர் கார் ஓட்டுநர் 32 வயதான உதயகுமார். இவரது மனைவி 25 வயதான மணிமேகலை. இவர்களுக்கு 2 வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ளது. திங்கட்கிழமை காலையில் வீட்டு வாசலில் மது போதையில் படுத்து கொண்டிருந்தார் உதயகுமார். வெளியில் தனது சகோதரியுடன் சென்றிருந்த மணிமேகலை வீட்டிற்குள் நுழைந்தார். சிறிது நேரத்தில் மணிமேகலை கத்தும் சத்தம் கேட்டது. அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்தபோது மணிமேகலையின் கழுத்தில் உதயகுமார் கத்தியால் குத்தி கொண்டிருந்தார். உதயகுமாரை தள்ளிவிட்டுவிட்டு மணிமேகலையை மீட்ட அக்கம் பக்கத்தினர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி மணிமேகலை உயிரிழந்தார். வழக்கு பதிவு செய்த துறைப்பாக்கம் போலீசார் இதுகுறித்து விசாரித்தபோது அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகின. கார் ஓட்டுநராக இருந்த உதயகுமார் குடிக்கு அடிமையாகி எப்போதும் வீட்டு வாசலில் நண்பர்களுடன் குடித்துக் கொண்டிருப்பார். இந்த நிலையில் திங்கட்கிழமை காலையில் நண்பர் மாணிக்கவேல் என்பவருடன் உதயகுமார் குடித்துவிட்டு இருவரும் வீட்டு வாசலில் படுத்து கிடந்தனர். அப்போது வெளியில் சென்றிருந்த மணிமேகலை வீட்டிற்குள் சென்று உடை மாற்றத் தொடங்கினார். அந்த நேரம் பார்த்து மாணிக்கவேல் வீட்டிற்குள் நுழைந்துள்ளார். ஆடை மாற்றிக்கொண்டிருந்த மணிமேகலை அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து மணிமேகலை மாணிக்கவேலை திட்டியுள்ளார். பதிலுக்கு மாணிக்கவேலும் மணிமேகலையை கடுமையாக திட்டியுள்ளார். இந்த பிரச்சனையை கணவர் உதயகுமார் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். மாணிக்கவேலை கண்டிக்கவில்லை. தொடர்ந்து இந்த பிரச்சனையில் மாணிக்கவேல் குடும்பத்தினர் தலையிட்டு மணிமேகலையை ஆபாசமாக திட்டியுள்ளனர். அப்போதும் உதயகுமார் வேடிக்கை பார்த்துள்ளார். இதனால் மனமுடைந்த மணிமேகலையும் அவரது சகோதரியும் உதயகுமாருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். பொண்ணு கேட்காத வேற யாரு கேட்பாங்க? அந்த பொண்ணு டிரெஸ் மாத்துது எதுவானாலும் பண்ணும். உள்ள அந்த நேரத்துல போயிட்டு அந்த பொண்ணு உள்ள டிரெஸ் மாத்து சொல்ல போய் பாக்கலாமா? டூல்ஸ் எடுக்க போறோம் ஏறினும் ஒரு தடவை டூல்ஸ் எடுத்துட்டாரு. எடுத்துட்டு திருப்பி எதுக்கு வர்றாரு? திருப்பி வந்துட்டு திருப்பி நான் அப்படிதான் வருவேன், வச்சிப்பேன், செருப்பால் அடிப்பேன். அந்த பொண்ணை போட்டு செருப்பால் அடிப்பேன். நீ ஏன் எங்க வீட்டு உள்ள வர, நீ வெளியே போன்னு சொன்னதுக்கு நான் டூ சேர்த்து உன் மண்டியை வச்சிட்டு போயிடுவேன்னு கேட்டதுக்கு அவன் உதயகுமார் வந்து அவர் அங்கேதான் படுத்துட்டு இருக்கிறாரு. கேட்டதுக்கு உதயா என்ன உதயா இந்த மாதிரி பேசுது இதுன்னு கேட்டதுக்கு பரவாயில்ல போனா நீ அது அப்படித்தானே பேசும், அது உதயா அப்படித்தான் பேசும், அது அப்படித்தானே பேச நீ போனா நீன்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு. ஆத்திரமடைந்த உதயகுமார் இருவரையும் சரமாரியாக அடித்து உதைத்துள்ளார். கோபமடைந்த மணிமேகலையும் அவரது சகோதரியும் துறைப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தனர். புகார் அளித்த பின்னர் மணிமேகலை வீடு திரும்பிய போது உதயகுமார் அவருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். மணிமேகலை வீட்டிற்குள் சென்றபோது கத்தியுடன் சென்ற உதயகுமார் அவரது கழுத்து மற்றும் மார்பில் சரமாரியாக குத்தி கொலை செய்துள்ளார். ஸ்டேஷனுக்கு போனாங்க. ஸ்டேஷனுக்கு போயிட்டு மண்டையெல்லாம் அடிச்சு கண்ணு இவங்க எங்க அம்மாவுக்கும் எங்க அண்ணிக்கும் அடிபட்டுச்சிங்க. அடிபட்டோடனே அவங்க வந்து ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இவங்க வாசல உக்காந்துருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வரும்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கோசம் வீட்டுக்கு அமிச்சாங்க. வீட்டுக்கு போன 10 நிமிஷத்துல உள்ள போனோடனே அந்த பொண்ணு கத்துன சவுண்டு கேட்டுதான் எல்லாருமே இங்கேருந்து ஓடினாங்க. போனா அவரு கத்தியில குத்திட்டு கத்தியில தொண்டையில குத்தி நின்றாராம். தள்ளி விட்டுட்டு இவங்க அவங்க அவங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. மணிமேகலையை கொலை செய்த உதயகுமார், அவரது நண்பர் மாணிக்கவேல், அவரது குடும்பத்தினர் என அனைவரும் தலைமறைவாகிவிட்டனர். கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர்.
குடிபோதையின் உச்சத்தில் நடந்த இந்த கொடூர சம்பவம் பெருங்குடி கள்ளுக்குட்டையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.